அகில இந்திய தொழில்நுட்ப குழு பரிந்துரைப்படி தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணம் உயராது. பழைய கட்டணமே தொடரும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் குட்கா பான் மசாலா மீதான தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. குட்கா பொருட்களை தயாரிக்கவும் விநியோகிக்கவும் தடை விதிப்பு. வீர தீர செயல் மற்றும் சாதனை புரிந்த காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. காவல்துறை மக்களோடு இணக்கமாக இருந்தால்தான் குற்றங்கள் குறையும் என்றும் அறிவுறுத்தல். காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீர் திறப்பு. இன்னும் 7 நாட்களில் தண்ணீர் கடைமடையை சென்றடையும். கொடைக்கானல் சுற்றுவட்டாரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு. பேத்துப்பாறையில் ஆற்றை கடக்க கயிறு கட்டி விளைபொருட்களுடன் விவசாயிகள் ஆபத்தான பயணம். கடலூர் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் திடீரென பலத்த மழை. சுமார் 2 லட்சம் வாழைகள் சாய்ந்தன. பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் வேதனை. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு இடிமின்னலுடன் மிதமான மழை நீடிக்கும். சென்னையில் 2 நாட்களுக்கு மேகம் மூட்டமாக காணப்படும். மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனுக்களை அளித்தனர். பிரதமர் மோடியை மேடையில் வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவமானப்படுத்திவிட்டாரா? பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. தமிழகம் முழுவதும் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம். பெட்ரோல் டீசல் மீது உயர்த்திய வரிகளை முற்றிலுமாக திரும்பப் பெறுமாறு ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தல். மதுரையிலிருந்து தேனிக்கு 11 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. பேருந்தை விட கட்டணமும் பயண நேரமும் குறைவு என்பதால் பயணிகள் மகிழ்ச்சி. சென்னையை அடுத்த மறைமலை நகரில் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மறியல். குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம். கூடலூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தும் காட்டு யானையை விரைந்து பிடிக்க கோரி போராட்டம். பொதுமக்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. கொரோனா பேரிடர் காலத்தில் இடைநின்ற மாணவிகளை தேடி பிடித்து மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் காவல் அதிகாரி. தேனி மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளரின் சேவையை பாராட்டும் மக்கள். ராமேஸ்வரம் அருகே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது. பெண் அணிந்திருந்த தாலி உள்ளிட்ட நகைகளை அடகு கடைகளில் விற்க முயன்றதும் விசாரணையில் அம்பலம். திருவாரூரில் கோயில் திருவிழாவில் பிரசாதம் சாப்பிட்ட 15 பேருக்கு வாந்தி மயக்கம். நன்னிலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. புளித்தலை அருகே மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி முதல்வருக்கு வலைவீச்சு. உடந்தையாக செயல்பட்ட விடுதி சமையலர் கைது. திருக்கு
உடுமலை அருகே 20 அடி பள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் விழுந்த இளைஞர் உயிரிழப்பு. பள்ளத்தை மூடாமல் இருந்த ஒப்பந்ததாரர் மீது வழக்கு. விசா முறைகேடு வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் கார்த்தி சிதம்பரம் 2வது நாளாக ஆஜர். விசாரணை அமைப்புகளால் குறிவைத்து தாக்கப்படுவதாக மக்களவை சபாநாயகருக்கு கார்த்தி சிதம்பரம் கடிதம். ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுதாலாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை. சொத்து குவிப்பு வழக்கில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. பிரதமர் மோடிக்கு 17 கேள்விகளுடன் ஹைதராபாத் முழுவதும் பதாகைகள். தெலங்கானா மாநிலத்திற்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை என்ன என கேள்வி. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் நிரபராதி என குற்றப்பத்திரிகை தாக்கல். வழக்கில் சிக்கிய 20 பேரில் 2 பேரை தவிர மற்றவர்களிடம் போதைப் பொருட்கள் இருந்ததாக குற்றப்பத்திரிகையில் தகவல். ₹2000 நோட்டுகளை அச்சடிப்பதை 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைத்தது ரிசர்வ் வங்கி. நாடு முழுவதும் புழக்கத்தில் உள்ள மொத்த ரூபாய் நோட்டுகளில் ₹2000 நோட்டுகளின் பங்கு தொடர்ந்து சரிவு. லடாக்கின் வாகன விபத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் 7 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஹாலிவுட்டில் முன்னாள் நட்சத்திர தம்பதியான ஜானி டெப் ஆம்பர் ஹர்ட் காதல் வாழ்க்கையில் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் குறுக்கிட்டாரா? தம்முடன் மனமான மறு மாதமே ஆம்பருடன் எலான் மஸ்க் உறவாட தொடங்கிவிட்டதாக வீடியோ ஆதாரத்துடன் ஜானி டெப் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.